சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இன்ன ஒரு இடம் பாருங்க, திருநீலநக்க நாயனார் போய் அபிஷேகம் பண்றார். பெண்டாட்டி பக்கத்தில் இருக்கிறார். அந்த காலம் சிவலிங்கம் இருக்கிற இடம் வரைக்கும் பெண்கள் போகலாம். அபிஷேகம் பண்ற பொழுது சிறந்தி விழுந்தது மேல இருந்து. சிறந்தி விழுந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டா, ஐயோ என் குழந்தை மேல சிறந்தி விழுந்துருச்சேன்னு பூனு ஊதி விட்டா. எச்சில் தெரிச்சிருச்சு, சிவலிங்கத்தின் மீது எச்சில் படக்கூடாது. உடனே நம்மால என்ன பண்ணாரு, உன்னை தள்ளிட்டு போ, இங்கதானா கடவுட்டாரு. நீ சிவபெருமான் மீது எச்சில் பட்டு விட்டது, நீ பண்ணது தப்பு. திருநீலநக்கர் அயவந்தின்னு அந்த ஊருக்கு பேரு. விருந்துக்கு போனாரு, படுத்தாரு, வசதியா தூங்கிட்டாரு. அநியாயத்தை பாருங்க, அந்த அம்மாவை கோயில்ல விட்டு தூங்கின உடனே கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவ ஊதுன இடம் புண்ணு இல்லை, ஊதாம சிறந்தி ஓடுன இடம் பூரா புண்ணா இருக்கு. நீ விட்டுருந்தீன்னா என் உடம்பெல்லாம் ஊதி இருப்பான், இந்த சிறந்தி நோய் வந்திருக்காது. ஏண்டா அவசரப்பட்டுட்டே. அந்த அந்த திருநீலநக்கர், அந்த திருநீலநக்கர் மனைவி அப்புறம் வந்து கூட்டிட்டு போயிட்டாருன்னு வைங்க, அங்க ஒரு முக்கியமான செய்தி வருது. திருநீலநக்கருடைய வீட்டுக்கு சம்பந்த சுவாமி வர்றார். திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர் எப்பவும் தனியா வரமாட்டார், அப்பர் சுவாமி ஒத்தாளத்தான் வருவார். பெரும்போது சுந்தரரும் அப்படித்தான் வருவார். சம்பந்தருக்கு பல்லக்கு பரிவாரம் எல்லாம் அது ராஜாவுக்கு கண்டுபிடி. சிவபெருமானுக்கு பிள்ளை இல்லையாங்க, முருகப்பெருமானுங்க எப்படி வருவார், அப்படித்தான் வருவார். பல்லக்கு பரிவாரம் எல்லாத்தோடையும் வினையினால பறக்கல, நமக்கு அருள் செய்வதற்காக வந்தவர் பரம ஞானி, நமக்கு அருள் செய்ய வந்தவர். அதனால அந்த முத்து சிறுகை எல்லாத்திலையும் வந்தார். கூட ஒரு 1000 பேரு எல்லாரும் இறங்கி உட்கார்ந்துட்டாங்க. ராத்திரி பூஜை முடிஞ்சது, எல்லாம் அங்கங்க படுத்துட்டாங்க. ஊரு சின்ன ஊரு, 1000 பேர் எங்க படுக்கிறது, ஆண்களா இருந்தால் துண்டை விரிச்சு தரையில படுக்கலாம், படுத்தாச்சு. திருஞான சம்பந்தரோட திருநீல கண்ட யாழ்ப்பாணர் வர்றார். யாழ் வீட்டி பாடக்கூடியவர், தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். அவர் கூட அவர் பெண்டாட்டியும் வர்றாங்க, மதங்க சூளாமணியார். அந்த அம்மா அற்புதமா பாடுவார்கள். ரெண்டு பேரும் சம்பந்த சாமியோட வர்றாங்க. சம்பந்தர் ரெண்டு பேரையும் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறார். மறக்கப்படாது, இவரு கௌண்டின்ய கோத்திரத்து அந்தனர், அவங்க தாழ்த்தப்பட்ட சாதி. உள்ள கூட்டிட்டு போறார். நான் பாடுறேன், நீ யாழ்வாசி. வாசிச்சுட்டே வந்தாங்களா, திருநீல கண்ட திருநீல நக்கர் அங்கே வந்தாச்சு. பூஜை முடிஞ்சு எல்லாரும் படுத்துட்டாங்க. திருஞான சம்பந்தர் திருநீல நக்கரை கூப்பிட்டார். என்ன, இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, திருநீல கண்ட யாழ்ப்பாணரும் அவர் வீட்டு அம்மா மதங்க சூளாமணியாரும் வெளியில தெருவில் படுக்க முடியாது, உங்க வீட்டுல ஒரு இடம் கொடுங்க. தாழ்த்தப்பட்ட சாதி, அவரா 3 வேளையும் அக்னி கோத்திரம் பண்ற பிராமணர்,
திருநீல நக்கர் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அக்னி கோத்திரம் தங்க வைக்க இடம் கொடுங்க. இப்பதான் பண்பாடு நிற்குது. வந்தார், ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு போனார். வீட்டுல ஒரு இடத்துல உட்கார வச்சார். இங்க படுத்துக்கிடுங்க. எங்க? பூஜை அறையில. அக்னி எங்க இருக்கோ அந்த இடத்துல. ரிசப்ஷன் ஹால் இல்ல, பெட்ரூம் இல்ல, அங்க இங்கே இல்ல. எந்த இடம் அந்த வீட்டுல ரொம்ப புனிதமானதோ அந்த இடத்துக்கு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் படுக்க வச்சிட்டேன். சேர்க்கிறார் அங்க நிற்கிறார். அப்படி ரெண்டு பேரும் போய் அங்க உட்கார்ந்தாங்களா? அக்னி இருக்குல்ல அங்க, அக்னி வலம் சுழித்து எழுந்தது. யாகம் பண்ற பொழுது அக்னி வலம் சுழித்து எழுந்தால் யாகத்தை தேவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்னு அர்த்தம். வலது பக்கம் சுழி இருந்தா பெருமை. பிள்ளையார்ல எந்த பிள்ளையாருக்கு பெருமை? பலம்புரி விநாயகர். சரிதானா? நான் ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு செய்தி சொன்னேன். ஏழாம் நூற்றாண்டிலே சிறுத்தொண்டர் கொண்டுகிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் பிள்ளையார் வழிபாடு தமிழ்நாட்டில். வாதாபி கணபதி பஜேகம்னு செட்டிநாட்டில் பிள்ளையார் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பிள்ளையார் இருக்கார், வடக்கு பார்த்த பிள்ளையார், வடக்கு குபேரன் திசை. அங்க பிள்ளையார் வடக்கு பார்த்து இருப்பார். அவரை கும்பிட்டா நிறைய பைசா கிடைக்கும், மறந்துடாதீங்க. வடக்கு குபேரன் திசை. அவருக்கு மூணு கை தான். ஒரு கையில் சிவலிங்கம் வச்சிருப்பார், ஒரு கையில் இடுப்புல வச்சிருப்பார் தும்பிக்கை. மொத்தம் எத்தனை கை? மூணு கை தான். உயரமா இருப்பார், ஆறடி உயரத்துக்கு இருப்பார். நம்ம பிள்ளையாருக்கு அஞ்சு கை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிடம்பிரை போலு வயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாதாபி பிள்ளையாருக்கு அஞ்சு கை. தமிழ்நாட்டு ஒரிஜினல் பிள்ளையாருக்கு மூணு கை. பிள்ளையார் பட்டி பிள்ளையார் எப்ப வந்தார்? மூணாம் நூற்றாண்டு. அது எப்படி சார் சொல்றீங்க? அவருக்கு பின்னால ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கு. அந்த சிலையை பண்ணினவன் யாரு அப்படின்னு அவன் வேறு போட்டிருக்கு. அதுல உள்ள தமிழ் எழுத்து மூணாம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்து காலம் தோறும் மாறி வந்திருக்கு, மறக்காதீங்க. மூணாம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து கல்வெட்டுல பிள்ளையாரை பற்றி இருக்குமானால் மூணாம் நூற்றாண்டிலேயே அந்த பிள்ளையார் புடைப்பு சிற்பமாக உண்டாக்கப்பட்டார்னு அர்த்தம். தெரியாம இருந்திருக்கலாம். ஏழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கும்பிட தொடங்கி இருக்கலாம், தெரியல. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளையார் கம்பீரமா இருப்பார். அத்தனை பேரும் போய் அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இன்டர்நேஷனல் ஃபிகர் அவர். எங்க போனாலும் பையில கற்பக பிள்ளையார் இருந்தா அவ்வளவுதான். கற்பக பிள்ளையார்னு அவருக்கு பேர். கற்பக மரம் மாதிரி வாரி வாரி தரக்கூடிய பிள்ளையார். மத்த பிள்ளையார பார்த்தா பார்வை தாண்டி போகும், இவரை பார்த்தா பார்வை தாண்டி போகாது. போய் என்ன பாக்குறீங்க? என்ன தாண்டி பின்னால பாக்குறீங்களா இல்லையா? கற்பக பிள்ளையார் உட்கார்ந்து இருந்தா பின்னால பார்க்க முடியாது. ஏன்னா மலையிலே புடைப்பு சிற்பம். அவரை பார்த்த பார்வை திரும்ப வரும் நம்மள்டே. For each and every action, there is an opposite and equal reaction. பார்த்தா திரும்ப நம்மள்டே வரும். அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பவர் ஜாஸ்தி. எதுக்கு இவ்வளவு கதையும் வந்தேன்? இயற்பகை நாயனார் வரலாறு, அதுக்கப்புறம் திருநீர நக்கர் வரலாறு. நெருப்பு என்ன ஆனிச்சு? வலம் சுழித்து எழுந்தது. கற்பக பிள்ளையாருக்கு சுழி வலது பக்கம். சுழி எந்த பக்கம்? வலது பக்கம். வலம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகருக்கு ஆற்றல் அதிகம். சங்குல வலம்புரி சங்கு விசேஷமானது. அதனாலே திருநீர நக்கர் வீட்டுல பூஜை அறையில தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த திருநீலகண்டை ஆழ்ப்பாணரையும் மதங்க சூளாமணியாரையும் கொண்டு போய் உட்கார வச்ச பொழுது நெருப்பு இதை ஒப்புக்கொண்டு வலம் சுழித்து எழுந்தது அப்படின்னு சேர்க்கிறார் பாடுகிறார். இன்னொரு காட்சி பாருங்க. திருஞான சம்பந்தம் பிள்ளையார் பல்லக்கில வர, எல்லாம் பண்பாடு.
யாரை தேடி? அப்பர் சாமியை தேடி. திருப்புகலூருக்கு வர்றார். வந்து பார்த்தா அப்பர் சாமியை காணாம். இங்கதானே அப்பர் சாமி இருந்தார். அம்மா இருந்தாரு, காணாம. அப்பர் எங்குற்றாருன்னாராம். பல்லக்கில் உட்கார்ந்துட்டு இந்த பின்னால பல்லக்கு தூக்குற ஆளு ஒருத்தர் தங்கள் பல்லக்கை தாங்கும் பேரு பெற்று அடியேன் இங்கு உற்றேன்னாராம். எப்படி இருக்கான்? உடனே கீழே குதிச்சுட்டாரு சம்பந்த சுவாமி. ஐயோ, என் பல்லக்க நீங்க தூக்கலாமா? போய் பார்த்தா 75 வயசு கிழவர் பல்லக்க தூக்கிட்டு வந்திருக்கார். ஏன் சார், முன்னால நின்னு தூக்கப்படாது? ஏன் பின்னால நின்னு தூக்கினாரு? முன்னால நின்னு தூக்குனா இவர் பார்த்திருப்பாரு, பின்னால போய் நின்னு தூக்குறாரு. அதான் சார் பண்பாடு. எப்படியாவது சம்பந்த சுவாமியை தூக்கி சமக்கணும். என் புள்ள மாதிரி, வயசுல பேர மாதிரி. ஓ, பேரன்னா இலங்கையில வேற அர்த்தம். எங்க ஊர்ல மகனுக்கு மகன் தான் பேரே, நினைப்புல வச்சுங்க. இந்தியாவில பேரன்னா யாரு? மகனுக்கு மகன் அல்லது மகளுக்கு மகன் இருக்கட்டும். அப்படி தூக்கி சுமந்தவர் அப்படி முன்னால வந்தார். தங்கள் பல்லக்கை தாங்கும் பேரு பெற்று அடியேன் இங்குற்றேன் அப்பரே நாராம். அப்பா, இவரு மகனேங்கிற அடியேன். அதுதான் சிறப்பு. அப்பரே என்ன சொன்னார்? அண்ணா அடிமை, நீங்க கடவுள் அடியேன். பல்லக்க தூக்குறவன் பெருசா, உள்ள உட்கார்ந்து இருக்கவன் பெருசா? ரெண்டு பேரும் தான் பெருசு. ஆனா இவ்வளவு பணிவோட தூக்கினதுனால அப்பர் சுவாமிக்கு ஏக மரியாதை. விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பினார்ல, 1893 போனார். 4 வருஷம் அங்க இருந்துட்டு 1897 வந்தார். வந்த பொழுது நேர கல்கத்தாவுக்கு போகல, சென்னைக்கு வர்றேன்னு சொன்னார். ராமநாதபுரம் மகாராஜா பாஸ்கர சேதுபதி, நீங்க ராமநாதபுரத்துக்கு தான் வரணும்னார். அவர் தான் இவருக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சவர். இவர் அமெரிக்கா போன பொழுது சென்னையில இருந்த ஒருத்தர், அவரு எல்லா பையன்கள்ட்டையும் ஆளுக்கு 8 அணா 50 பைசா வாங்கினார். அழகிய சிங்க பெருமாள்னு ஒரு ஐயங்கார், அவர் எல்லார்ட்டையும் ஆளுக்கு 50 பைசா வாங்கினாராம். அப்ப 1500 பையங்க 750 ரூபா கொடுத்தானா அமெரிக்கா வர்றதுக்கு. பாஸ்கர சேதுபதி 500 ரூபா கொடுத்தாராம். 1250 ரூபாய வாங்கிக்கிட்டு விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு திருப்பிட்டார். நிறைய கொடுத்தவர் சேதுபதி. கூப்பிடுறார், போகணுமா இல்லையா? வந்தாராம். தனுஷ்கோடி ராமேஸ்வரம் வந்துட்டார். வந்த உடனே சேதுபதி சொன்னார், நீங்கள் கப்பலை விட்டு இறங்கக்கூடாது. ஏன்னாரா? நான் வருவேன், என் தலையில காலை வச்சு இறங்கணும். மகாராஜா பாஸ்கர சேதுபதி, சேது காவலன் பேரு. ராமச்சந்திரமூர்த்தி கடல்ல சேது அணை கட்டிய பொழுது சேது அணைக்கு நீ காவலன் அப்படின்னு சொல்லப்பட்ட வம்சம். என் தலையிலதான் நீங்க கால் வச்சு இறங்கணும். விவேகானந்தர் ஒத்துக்கு வர மாட்டேன், நான் வரமாட்டேன். என்ன பண்றது? ஒண்ணு செஞ்சோ என்ன, என் கையிலையாவது காலை வச்சு இறங்குங்க. படகுல வந்து இவர் கையை நீட்ட, உட்கார்ந்து கையை நீட்ட, ரெண்டு காலையும் விவேகானந்த சுவாமி இவர் கையில வச்சார். அந்த இடம் இன்னைக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல, குந்துகால்னு அதுக்கு பேரு. முக்கியமான விஷயம் சொல்லணுமே, சென்னைக்கு போயிட்டார் விவேகானந்த சுவாமி. எக்மோர்னு சென்னையில ஒரு பகுதி, இந்த ட்ரெயின் எல்லாம் போற இடம். அன்னைக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பூரா வித்து போச்சான். யாரு வர்றான்னு? இவரு விவேகானந்தர் வர்றாருன்னு. கூட்டம் தள்ளிக்கிட்டு வருது, ஒரு சட்டம் போட்டான், இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தேவையில்லை. வேற என்ன பண்றது? இல்ல, ஸ்டாக் இல்ல. ஆயிரக்கணக்கில் ஆள் வந்து சேர்ந்து வச்சு விவேகானந்தர் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினார். ஒரு 80 வயசு பாட்டி, அப்பா ஞான சம்பந்தா வந்துட்டியா?
எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. என்ன பாட்டி? ஆமாய்யா, இவர் தான் ஞான சம்பந்தர். அப்போ சமணத்தை மாற்றி சைவத்தை கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு இந்து மதத்தை வாழ்வித்தவர் இவர் தான்யா ஞான சம்பந்தர். இந்த பாட்டி அறிவை பாருங்க. ஐசூசில இருந்து தேர்ல இவரை வச்சு எடுக்கிறாங்க. யாரு? விவேகானந்தர். விவேகானந்தர் கேட்டாரா, பாஸ்கர சேதுபதி எங்கேன்னு. வாழக்கான கண்டவன் எல்லாம் வந்து முன்னால் நிற்கிறேன். ஆள் சிறப்பு வந்துட்டா எல்லாரும் தலையை காட்டுவாங்க. நான் யாரு தெரியும் இல்லை? இன்னாரு இன்னாரு இன்னாரு. பணம் கொடுத்த சேதுபதிய காண, சேதுபதி எங்குற்றாருன்னாராம். தேரை இழுக்கும் பேரு பெற்று அடியேன் இங்குற்றேன்னு கடைசியில் இருந்தவர் சொன்னாராம். ஞாபகம் வருதா? அப்பர் எங்குற்றார், அது 7ஆம் நூற்றாண்டு. சேதுபதி எங்குற்றார், இது 20ஆம் நூற்றாண்டு. பணிவுதானே பெருமை அப்பர் சுவாமிக்கு, அதுதான் பெரும் பெருமை. அப்பர் சுவாமி பல்லக்கை தாங்கினார். நம்மை அறிமுகப்படுத்துவது நம்முடைய வார்த்தைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கை. இன்னும் ரெண்டு செய்தி வச்சிருக்கேன் முக்கியமா. மனுநீதி சோழன் வரலாறு சேர்க்கிறாருல முக்கியமான இடம் அது. ராமாயணத்துக்கும் இரணியன் கதைக்கும் என்ன சம்பந்தம்? நரசிங்க அவதாரம் முந்தி எடுத்தது, ராமாவதாரம் பின்னால எடுத்தது. கம்பர் வேணும்னே நரசிங்கத்தை கொண்டாந்து உள்ள புகுத்தினார். வால்மீகியில கிடையாது, துளசியில கிடையாது, கம்பர் எங்க புகுத்தினார் தெரியுமா? ராவணனுக்கு முன்னால அவன் தம்பி விபீஷணன் சொல்றான், அண்ணா நீ உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கே, உன்னை விட பெரிய ஆளு இரணியன். அவனே அழிஞ்சு போயிட்டான் ஆணவத்தில் இரணியன். கடவுள் பேரை சொல்ல கூடாது. ஓம் நமோ இரண்யாய நமக, எல்லாரும் அப்படித்தான் சொன்னான். அப்படி இருந்தவன் அவன் கதையே முடிஞ்சு போச்சு. இதையெல்லாம் ஏன் கம்பர் சேர்த்தாரு தெரியுமா? இரணியனை பத்தி பாடணும், பிரகலாதனை பாடணும், அதை காரணமாக்கி நரசிங்கமூர்த்தியை துதிக்கணும். அது மாதிரி சேக்கிழார் 63 வரலாற்றில் உன்னை கொண்டு அது ஒட்டுப்பட்ட மனுநீதி சோழன் வரலாறு. 63 மனுநீதி சோழன் வராளா? இல்லை. திருவாரூர் பெருமை, திருநகர பெருமை. ஏன் திருவாரூர் எடுத்துக்கிட்டாரு? 63 நாயன்மார்கள் பெருமை சொல்ற பொழுது திருவாரூருக்கு ஏன் பெருமை? அங்கேதான் நாயன்மார்கள் ரொம்ப பேர் வாழ்ந்திருக்கிறார். தேவாசிரியன் மண்டபத்தில் தான் இவர் எல்லாரையும் பார்த்திருக்காரு. அதனால திருவாரூர் பெருமையை பேச வந்த சேக்கிழார் பெருமான் மனுநீதி சோழன் வரலாற்றை கொண்டே வச்சார். மனுநீதி சோழன் யாரு? மனு தர்ம சாஸ்திரம் படசு, அதே பேர் உள்ளவன் இவன். அவ்வளவுதான். அது வடநாட்டு கதை, இது தென்னாட்டு கதை. கண்ணகி பாண்டிய ராஜாட்ட போய் நிக்கிறா, கையில சிலம்போட, கையில் சிலம்பு கண்ணீரு போய் நிக்கிறா. மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும், கையில் தனி சிலம்பும் கண்ணீரும், வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதம் சொல், செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். சிலப்பதிகாரம் போய் நிக்கிறான். எம்மா நீ யாரு கேட்டானா? அவ்வளவுதான். குற்றா தேராமண்ணா செப்புவதுடையேன், எள்ளறு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளுரு புங்கன் தீர்த்தோன் அன்றியும், ஆவின் கடைமணி நடுநா நடுங்க, நாவின் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் தன் அரும்பரன் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பயர் புகார் என்பதியே. என்ன அர்த்தம்? மனுநீதி சோழன் கதைய பாண்டியங்கிட்ட போய் கண்ணகி சொல்றான், பின்னாலே சேர்க்கிறார் அதை அப்படியே எடுத்துட்ட. அங்க ஒரு ராஜா மனுநீதி சோழன் பேர், நீதி தவறாத மன்னன். அவன் புள்ள ஒரு நாள் ராஜாக்கள் போற தெருவில் ஒரு தேர் ஓட்டிக்கிட்டு போனான். ஒரு கண்ணு குட்டி குறுக்கில் விழுந்து இறந்து போச்சு. அவன் பதறிட்டான். திருவாரூர்ல இப்படி நடக்கலாமா? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, நடக்கலாமா? பல பேர்கிட்ட போய் கேட்டா என்ன பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம். நாங்கள்
இந்த ராஜா என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கான். துன்பப்பட்டவர்கள் ஆராய்ச்சி மணியை அடிக்கணும். ஆராய்ச்சி மணி தூசி படர்ந்து கிடக்கு. என்ன அர்த்தம்? ஒருத்தனு அடிக்கல. துன்பம் இல்ல, நீதி. ராஜா நீதியா இருக்கிற பொழுது யாருக்கு சார் துன்பம் வரும்? இந்த பசுமாடு ஒண்ணு வந்துருச்சு, கொம்புனால புடிச்சு மணியை விருன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ராஜாவுக்கு பயந்தே போச்சு. படிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ. பாவம் சத்தம் போடுதா, படிப்பறை முழங்குதா? வேந்தன் வழித்திரு மைந்தன் ஆவி குளவரும் மரணி ஊர்தி கழுத்தணி மணியின் ஆர்ப்போ. ஐயோ, இந்த பிள்ளைய கொண்டு போறதுக்கு யமன் வர்றானா? அவன் கழுத்துல கட்டி இருக்கிற எரும மாட்டினுடைய மணி, அந்த மணி சத்தமா? எல்லாரும் பயந்தார்கள். அடிக்காத மணி அடிச்சது. ராஜா மந்திரிய கூப்பிட்டான், கோபத்தோட என்னன்னு கேட்டான். மந்திரி விவரமான ஆளு, என்ன சொல்லிட்டா? அங்கதான் சேர்க்கடார் நிற்கிறார். ஒரு பாட்டு சொல்றேன், அருமையான பாட்டு. வளவனின் புதல்வன் நாங்கோர் மணி நெடுந்தேரில் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர் உறும் இத்தாய் வந்து இவ்விளைத்தது இத்தன்மை என்றார். எல்லாருக்கும் செய்தி தெரியும், அவன் இறந்து போனது யாரு? கண்ணுகுட்டி. இவனோ மனுநீதி சோழன், விஷயம் தெரிஞ்சா பிள்ளைய கொன்றுவான். அது இறந்ததுக்கு என் பிள்ளை சாகணும் அப்படின்னு நேருக்கு நேர் நீதி பண்றவன். பிள்ளைக்கு ஒரு நீதி, அடுத்த விட்டு பிள்ளைக்கு ஒரு நீதி இல்லை. அவனுக்கு ஒரே நீதி தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். மந்திரிகளுக்கெல்லாம் கஷ்டம், ஏன்? ஒரு குலத்துக்கு ஒத்த பிள்ளை இருக்கு, 5 வயசு பிள்ளை. ஐயோ, அது சாகக்கூடாது. ஆனா இவனா நீதிதான் பாப்பான, இந்த பிள்ளைய பார்க்க மாட்டான். அப்படியெல்லாம் ஆளுக நம்ம நாட்டில் இருந்திருக்கு. இப்ப பிள்ளையத்தான் பார்ப்போம், நீதியை பார்ப்போம். நம்ம தான் கெட்டிக்காரங்க, எங்க போய் நிற்க போதும் தெரியல. இவன் அப்படி ஆளு. இந்த மந்திரி பேசுறான் பாருங்க, சேர்க்கடார் வாக்கு. வளவ, வளவன்னா வளமான நாடு. இந்த பாரு, உனக்கு நாடு வளமான நாடு, 1000 பசுமாடு இருக்கு, ஒரு கண்டுபிடி செத்து போனா என்ன கேடு? அதான் அதுக்கு அர்த்தம். நின் புதல்வன் ஒம்புள்ள, மறந்துடாத, அடுத்த விட்டு பிள்ளை இல்லை, இஷ்டப்படி சொல்லிட்டு போறதுக்கு மறக்காத, ஓம்புள்ள. வளவ நின் புதல்வன் ஆங்கு ஓர் மணி நெடுந்தேரில் ஏறி. பையன் தேர்ல போனா, தேர்ல மணி அடிச்சுக்கிட்டே போனிச்சு, கண்ணுக்குட்டி குறுக்கல விழுந்தா தப்பு கண்ணுக்குட்டிக்கு. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போனஞ்சார் வந்து விழுந்துட்டான். தேர்ல போனா, மணி உள்ள தேர், மணி ஒலிச்சுது வந்து விழுந்தா கண்ணுக்குட்டி மேல தப்பு. எப்படி ஆர்வி பண்றான் பாருங்க. வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடுந்தேரில் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ எல்லா படைகளோடையும் போனா அதுக்குள்ள குறுக்க வந்தா கண்ணுக்குட்டி பண்ண தப்பு. அரசுலாம் தேரில் போங்கால் அரசுலாம் தெருவில் போங்கால், ராஜாக்கள் போற தெருவில் தான் போன. ராஜாக்கள் போற தெருவுக்கு கண்ணுக்குட்டியா வந்துச்சு. ரயில் போயிட்டு இருக்க பொழுது யானை குறுக்க விழுந்தா தப்பு யானை மேல. அந்த பாதை ரயிலுக்கு தானே நம்ம சொல்றோம் இல்லப்ப. யானை போற பாதையில தண்டவாளத்தை போட்டுவிட்டு இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்க. தண்டவாளத்துல ரயில் தானே போகணும், மனுஷன் குறுக்க விழுந்தா அவன் மேல தப்பு. அப்படி அரசுலாம் தெருவில் போங்கால், அடுத்த வரி ரொம்ப முக்கியம், இளைய ஆண் கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக. ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா, கார் ஓட்டிக்கிட்டு போற பொழுது ஒருத்தன் வந்து முன் சக்கரத்துல விழுந்துட்டான்னா ஓட்டுனவன் மேல தப்பு. 2 சக்கரத்துக்கு ஊடால விழுந்தா விழுந்தவன் மேல தப்பு. ஆமா சார், முதல் சக்கரம் போயிடுச்சு, அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், குறுக்கிற விழுந்துட்டான். கண்ணுக்குட்டி முன் சக்கரத்துல விழுதியான், 2 தேர் சக்கரத்துக்கும் குறுக்கல விழுந்துச்சான். அப்ப யாரு தப்பு? கண்ணுக்குட்டி மேலதான் தப்பு. இளைய ஆண் கன்று தேர்க்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர் உறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை.
இந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு இந்த மந்திரி என்ன பாடுபடுறான் பாருங்க. ஒரே பாட்டு, ஒரு பாட்டுக்குள்ள இத்தனை அர்த்தம், அதுதான் சேர்க்கலாம். இதுக்கு என்ன செய்யணும்? அந்தணர்கள் விதித்த முறைப்படி யாரோ ஒரு பிராமணரை கூப்பிட்டு தங்கத்தினால ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி கொடுத்தா சரியா போச்சு. அந்த காலத்தில் அப்படித்தான் பழக்கம், பண்ணி கொடுத்துரு. இவனுக்கு கோபம் வந்தது பாருங்க. ஐயா, இந்த மாதிரி நான் பண்ணனா என்னை பார்த்து தருமன் சிரிக்காதா? சணக்கின்று நான் இசைந்தால் தருமன் தான் சலியாதோ. ஒரு பாட்டு சொல்றான் பாருங்க. இன்னைக்கு எல்லா ஆபீஸ்லயும் எழுதி போட வேண்டிய பாட்டு சேர்க்கலாறு பாடின பாட்டு. மாநிலங்காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்குங்காலை தானதனு கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. ராஜா என்ன செய்யணும்? குடிமக்களுக்கு அஞ்சு பேர்த்த கஷ்டம் வருமா, இந்த அஞ்சு பேர்த்த வர்ற கஷ்டத்தையும் ராஜா தீர்த்து வைக்கணும். மாநிலம் காவலன் ஆவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால். முதல்ல ராஜாவால துன்பவரும். நீங்க கவர்மெண்ட்னு வச்சிருக்க, கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போடுவா மாட்டிக்கிடுவோம், ராஜாவால துன்பம் வரும். ரெண்டு, ராஜாவுடைய சேவகர்களால துன்பம் வரும். சட்டத்தினால துன்பம் வர்றதை விட ஆபீஸ்ல இருக்கிறவங்களால வர்ற துன்பம் ரொம்ப அதிகம். தன்னால் தன் பரிசனத்தால் பகைவரால துன்பம் வரும், கள்வரால துன்பம் வரும், விலங்குகளால துன்பம் வரும். இதையெல்லாம் மாற்றி அறங்காப்பவன் மன்னன். எழுதி போடணும். மாநிலங்காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ. என்னுடைய மகன் செய்த பாதகத்துக்கு நான் தவன் செய்து அந்த பாதகத்தை மாற்றுவேனேயானால், நாளைக்கு யாராவது கொலை பண்ணி விட்டா அவனுக்கு கொலை தண்டனை விதித்தால் நான் பண்ணது சரியா இருக்குமா? என் பிள்ளை இறந்ததுக்கு எனக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? கூடாது. மண்ணுலகில் பெற மொழிந்து மந்திரிகள் வழக்கென்றான். மந்திரி என்ன சொன்னாரு? இது மாதிரி முந்தி எல்லாம் நடந்திருக்கு, நடந்தா வேதத்துல சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு விட்டுருவோம். கோபிச்சான். வேதத்துல சொன்ன மாதிரி பரிகாரமா? இதுவரைக்கும் நடந்திருக்கா? இதுவரைக்கும் எந்த பசுமாடு இப்படி வந்து ஆராய்ச்சி மணியை அடிச்சு சொல்லுங்க. இப்ப பசுமாட்டுக்கு இருக்கிற அறிவை பாருங்க. யாரு பசுமாடு தெரியுமா? யாரு கண்ணுக்குட்டி தெரியுமா? சிவபெருமான் பசுமாடா, யமன் கண்ணுக்குட்டியா. ஒரு அம்மானே சொல்லுது, ஈசன் ஒரு பசுவாகி ஏமனொரு கன்றாகி வீசுபுகள் ஆரூரின் வீதி வந்தார் அம்மானை, வீசுபுகள் ஆரூரின் வீதி வந்தார் ஆமாயின் காசளவு பால் கூட கறக்குமோ அம்மானை, கன்றை உதை காலி கறக்குமோ அம்மானை. அம்மானை பாட்டுங்க. ஈசன் பசுவா வந்தாராம், யமன் கண்ணுக்குட்டியா வந்தானா? இப்ப இந்த அம்மான பாட்டை சொல்றேன், அப்புறம் இந்த பாட்டுக்கு வரேன். ஈசன் பசுவா வந்தா யமன் கண்ணுக்குட்டியா வந்தா, அப்படியா அந்த பசுமாடு பால் கறக்குமா? கறக்காது. ஏன்? கண்ணுக்குட்டிய உதைக்கிற பசுமாடு எப்படி பால் கறக்கும்? யமன் கண்ணுக்குட்டின்னா யமனை உதைச்சார்ல சிவபெருமான், சிவபெருமான் பசு, யமன் கண்ணுக்குட்டி, சிவபெருமான் யமனை உதைச்சவர் தானே. கண்ணுக்குட்டிய உதையக்கூடிய பசுமாடு பாலா கொடுக்கும்? கொடுக்காது. அது ஒரு தனிப்பாட்டு, ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த பசுமாடு இதுவரைக்கும் வந்து ஆராய்ச்சி மணி அடிச்சது சொல்லுங்க. ஒன்னும் பேச முடியல, ஒரே வார்த்தை, என்னுடைய பிள்ளை தவறு செய்து விட்டான், இனிமே கண்ணுக்குட்டியை திரும்ப கொண்டாட முடியாது, பசு அடைந்த துன்பத்தை நான் அடைய வேண்டும், அதான் அதுக்கு நீதி. என் மகனின் தேர்காலில் இட்டு முறை செய்யுங்கள் மந்திரி, என் மகனின் தேர்காலில் இட்டு தேரை செலுத்துங்கள் மந்திரி. மந்திரி போனா பார்த்தா ஒரு குலத்துக்கு ஒத்த பிள்ளை
இதுல தேர நான் ஊர்றதா கூடாது, வெட்டிக்கிட்டு அவன் செத்து போயிட்டான். இப்ப எப்படி இருக்கு இவருக்கு? மன்னனே போயிட்டார். எதுக்கு? கன்றுக்குட்டி இறந்ததுக்கு என் பிள்ளை இறக்கணும், மந்திரி இறந்ததுக்கு நான் இறக்கணும். அதான் நீதி. நீதி எப்படிப்பட்ட நீதி பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்க எல்லா கோர்ட்லயும் எழுதி போடணும். இப்ப நிதி நீதியை வளைக்கிறது. நிதி நீதியை வளைக்கிறது. ஒரு நீதிபதி இருந்தாரா, ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வந்துருச்சான். ஒரு ஆளு நல்லா நடிக்கிறவன், பாத்திரத்தோட ஒன்றி போயிடுவான். நம்ம சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு வீட்டுல அல்வா கொடுத்தாங்க, நான் சாப்பிட பாக்குறேன், சட்டியை விட்டு வரமாட்டேங்குது, நானும் இழுத்து இழுத்து தகவல் பண்றேன் வரமாட்டேங்குது, பாத்திரத்தோட ஒத்தி போச்சு. இந்த அல்வாவுக்கு என்ன பேருன்னு கேட்டேன், சிவாஜி அல்வான். சிவாஜி எப்படி பாத்திரத்தோட ஒற்றி போவாரோ அது மாதிரி அல்வாவும் பாத்திரத்தோட ஒற்றி போயிடுவார். இந்த நடிகர் பாத்திரத்தோட ஒன்றி போயிடுவார். நாடகம் போட்டாங்க, நரசிம்மராக இவர் நடிச்சார். இரணியனா ஒருத்தன், இரணியனை வயிற்றுல வச்சு நரசிங்கம் வயிற்ற கிடிக்கிறாப்புல நடிக்கணும். இவர் பாத்திரத்தோட ஒன்றி போயிட்டாரா, நரசிங்கமா மாறி போயிட்டாரா, அப்படியே நிஜமாவே கிழிச்சுட்டார். இரணியன் செத்து போயிட்டான். கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ். வக்கீல் சொல்றார், நோ இன்டென்ஷன், வேணும்னா கிழிச்சேன், அவன் ஆவேசத்து நடிப்புல ஒன்று போய் கிழிச்சுட்டான். இப்ப ஜட்ஜி எப்படி தீர்ப்பு சொல்றது? கெட்டிக்கார ஜட்ஜி. அடுத்தாப்புல ராமாயணம் போடுங்கோ, இவன் தசரதனா நடிக்க சொல்லுங்கோ. சரி, ராமாயணம் போட்டாங்க, இவன் தசரதனா நடிச்சான். ராமர் காட்டுக்கு போயிட்டார், ஐயோ ராமா காட்டுக்கு போயிட்டியான்னு விழுந்தான், செத்து போயிட்டான். கணக்கு முடிஞ்சு வச்சு. ராமாவில பண்ண தப்புக்கு ராமாவில பனிஷ்மெண்ட். அவ்வினை கிவினை ஆம். சம்பந்த சுவாமி வாழ்க்கு நீதி அப்படி இருக்கணும். புறப்பட்டான் சார், பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான், முன்னால போட்டான், தேர் ஊர்ந்து முறை செய்தான். சேக்கிழார் சொல்றார், ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான், தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன் மருமம் தன் தேராடி உற ஊர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதான். ராஜ்யபாரம் அரிதா எளிதா? அரிது. ராஜாவா வச்சிருக்கிற முடி முள்முடி. பழைய காலத்துல ராஜாக்கள் தலைக்கு மேல மயிரில கட்டப்பட்டு வாழ் தொங்குமா, தலைமுடியில தப்பு பண்ணான்னா விழுந்துருவான். இப்ப எவனோ அந்த வாழையே அடிச்சுட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா விழுந்திருக்கும், விட மாட்டேங்குது. நம்ம காலத்துல தருமந்த அரசாட்சி அரிதோம செடிதோதான் தேர்வு இருந்தான். இந்த பிள்ளை இறந்து போச்சுங்க, உடனே என்ன ஆச்சு? தன்னழிவன் குடை வேந்தன் செயல் கண்டு தரியாது, மன்னவர் கண்மலை பொழிந்தார், வானவர் பூமலை சொரிந்தார், அண்ணளவன் கண்ணதிரே அணி வீதி மடைவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். வீதி விடங்க பெருமான்னா யாரு? தங்கம்னா உளி, விடங்கம்னா உளி கொண்டு செதுக்கப்படாத தியாகராஜ மூர்த்தி அப்படியே காட்சி கொடுத்தார். மன்னவர்கள் கண்மலை பொழிந்தார், வானவர்கள் பூமலை சொரிந்தார், சிவபெருமான் அப்படியே காட்சி கொடுத்தார். எப்படி காட்சி தெரியுமா? சடை மருங்கில் இடம்பிறையும் தனி விடிக்கும் திருநுதலும் இடமருங்கில் உமையாளும் எங்கும் பூதகணம் புடை நெருங்கும் பெருமையுமும் கண்டரசன் போற்றி செய்ப்ப விடை மருவும் பெருமானில் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். இளம்பிறை மேல அம்பாள் பராசக்தி இடது பக்கம் நெத்தி கண்ணு அப்படியே காட்சி கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணினார். மூணு பேர் எந்திரிச்சிட்டாங்க. யாரு மூணு பேர்? கண்ணுகுட்டி, மகன், மந்திரி. ஆமா, முதல்ல யார் எந்திரிச்சா? அதானே சேக்கிழார். யார் எந்திரிச்சிருப்பா? மந்திரி. மந்திரி எந்திரிச்சா தண்டனை கொடுத்துருவார். இவர் ராஜா விடுவாரா?
மகன் எந்திரிச்சா திரும்ப வெட்டிடுவாரு. முதல்ல எது எந்திரிக்கணும்? கண்ணுக்குட்டி. பாட்டை பாருங்க. அந்நிலையே உயிர் இறந்த ஆண்கன்றும், முதல்ல யாரு? ஆண்கன்றும் அவ்வரசன் தன் உரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எடலும். முதல்ல யார் எந்திரிச்சா? கண்ணுக்குட்டி. அப்ப சண்டையை முடிஞ்சு வச்சு, பிரச்சனையே அதானே கண்ணுக்குட்டி. அப்புறம் ராஜா வீட்டுக்குள்ள, அப்புறம் மந்திரி. அப்படியே வா, சிவபெருமான் அழைத்துக் கொண்டு போய்விட்டார். இன்ன பரிசானான் என்று அறிந்திலன் வேந்தனும் யாருக்கும் முன்னவனே முன்னின்றார். முடியாதது ஒன்று உண்டோ? ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கப்பார். பண்பாட்டுல உச்சம் இதுதான். இப்படி பண்பாடு எங்கேயும் பார்க்க முடியாது. திருஞான சம்பந்தர் வாழ்க்கை கடைசி காட்சி. அவருக்கு 16 வயசாச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம், விடமாட்டாங்க, எப்படியாவது கல்யாணம் பண்ணலாம். ஏன்? அதென்ன, நான் மட்டும் கஷ்டப்படுறது, நீ மட்டும் நிம்மதியா இருக்கிறது? கல்யாணம்னா என்னன்னு கேட்டானா, மாட்டிக்கிட்டவன் எல்லாம் வெளியில வர ஆசைப்படுறான், வெளியில இருக்கவன் எல்லாம் மாட்டிக்க ஆசைப்படுறான், அதான கல்யாணம். சரி, திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் ஏற்பாடாயிடுது. இந்த பொண்ணு பேர் தெரியுமா? கல்வெட்டில் இருக்கு சொக்கியார். கல்வெட்டில் இருக்கு சொக்கியார். நடந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் கல்வெட்டுக்கள். சொக்கியாருக்கும் இவருக்கு கல்யாணம். ஊர் எந்த ஊர் தெரியுமா? நல்லூர் பெருமணம். திருமணம் நடக்கிற ஊர் எந்த ஊரு? பெருமணம், திருநல்லூர் பெருமணம், ஆச்சாள்புரம். கல்யாணத்துக்கு ஏற்பாடாகி கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வந்தவங்க, பரிமாற வந்தவங்க, கூட துணைக்கு வந்தாலும் சமைச்சாலும் அத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க. சம்பந்த சுவாமி கல்யாணம் ஆகி பெண்டாட்டியோடு நிக்கிறார். எல்லாரையும் ஒரு பார்வை வந்தார். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. சமையல்கார ஆளு வந்தாச்சு, மேடகாரன் வந்தாச்சு, வழக்கு தூக்கின ஆளு வந்தாச்சு. வெளியில யாரு நிக்கிறாங்களா? இல்ல. எல்லாரும் வந்தாச்சா? ஒரு பார்வை பாருங்கோ, எல்லாரும் வந்தாச்சு. ஒரு 10 பாட்டு பாடினார் சம்பந்தர். ஒரு பாட்டு சொல்றேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போது வார்த்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே. 10 பாட்டிலையும் கடைசியில என்ன வரும்? நமசிவாய மந்திரம் வரும். இப்படி 10 அவர் இது ஒண்ணுதான் பாடினார். முந்தி எல்லாம் அஞ்செழுத்துமே சொல்லிட்டு விட்டுருவாரு, நமசிவாயன்னு எடுத்த சொல்ல மாட்டாரு. அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்றுவாரு, அஞ்செழுத்த சொல்ல மாட்டார். இப்ப சொல்லிவிட்டார். கடைசி காட்சி. எல்லாரும் கேட்டாங்களா? ஒரு ஜோதி உண்டாயிற்று. அத்தனை பேரும் ஜோதியில் புகுக, எல்லாரும் ஜோதியில போய் கடவுளோட சேர்ந்துட்டாங்க. வந்தாள் இருந்தாள். எங்க, இது சரியா தப்பா? பரீட்சைக்கு வந்த அத்தனை பேருக்கும் பாஸ் போட்டா யூனிவர்சிட்டி என்னத்துக்காக? அப்படித்தானே ஆயிப்போச்சு. வந்தவன் அறிஞ்சவன் போனவன் அங்க நின்னவன் மேல வாங்கிச்சவன் ஒத்து ஊதுனவன் அத்தனை பேர் உள்ளவோ சரியா தப்பா? நற்றம் இழ்வந்த ஞான சம்பந்தம் செய்த குற்றம் இதுன்னு சுந்தரமூர்த்தி பின்னால பாடுற. ஊருக்கு இது எப்படி தெரியும்? தப்பு தானே? ஏன் சார், வந்த எல்லாருக்கும் டிகிரி கொடுத்தா ஊர்ல அத்தனை பேரும் டிகிரி வாங்கிடுறாங்க. அங்கதான் ஒரு இடம் நிக்குது. வந்த அத்தனை பேரையும் கூப்பிட்டு 10 பாட்டு பாடினாரா? அதுல நமசிவாயன்னு சொன்னாரா? 11வது பாட்டுல என்ன சொன்னார்? இந்த 10 பாட்டையும் பக்தியோட கேட்டா பாவமெல்லாம் போயிடுனார். அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க, பாவம் போயிடுச்சு, they are qualified, உள்ள போயிட்டாங்க, ஜோதியில சேர்ந்தாச்சு. இப்பதான் பண்பாடு வரப்போகுது. ஒரு பண்பு என்ன? யான் பெற்ற இன்பம் பெருகையும் பையகம். எல்லாரும் போயிட்டாங்க. இந்த புருஷனும் பொண்டாட்டி அப்படித்தானே சொல்லணும். சம்பந்தரும் சொக்கியாரும் நிக்கிறாங்க. ஊருக்கு அது கோயில், வெளியில ஒரு பொண்ணு நிக்கிறது. சாமி என்னது? சம்பந்தர் திரும்பிதார். நான் வீட்டுக்கு விளக்கா இருக்கிறேன், நான் வரலாமா?
வரலாமா வேண்டாமா? சாமி சொன்னார், பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது, வா. இது எங்க இருக்கு? பெரிய புராணத்தில் இருக்கா? இல்லை, புலவர் புராணத்தில் இருக்கு, ஆச்சாள்புரத்து வரலாற்றில் இருக்கு. பெரு நெருப்புக்கு ஈரம் இல்ல, வா. அந்த பொண்ணு உள்ள வந்தா அவளும் ஜோதி இல்ல கரண்டுட்டான். இதை விட பெரிய பண்பாடு எங்கேயாவது உண்டாயா? மனசுல கடவுளை வச்சிருந்தீன்னா நீ கவலையே படாத, நீ வரலாம். ஒரு அக்காவும் தங்கச்சியும் பூஜை பண்ணாங்களாம். அக்கா அந்த மூணு நாளையில பூஜை பண்ண மாட்டாளாம், தங்கச்சி அப்பவும் பூஜை பண்ணுவானாம். அக்கா குருநாதர்கிட்ட போனா, என்ன என் தங்கச்சி அப்பவும் பூஜை பண்றா, தப்பு இல்ல. குருநாதர் இப்படி பார்த்தாராம், நீ பூஜை பண்ணப்படாது, உன் தங்கச்சி பூஜை பண்ணலாம்னார். ஏன், உனக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? அவளுக்கு வித்தியாசம் தெரியல, புரியுதா? கடவுள் எங்க இருக்கார்? வித்தியாசம் கிடையாது. பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது. நெருப்பு பொங்கி எரியுது, ஒரு சொட்டு தண்ணீரை விட்டு அணைஞ்சா போயிடும். எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் போகுங்க. இதான் சம்பந்த சுவாமிகள் காட்டிய பெரிய பண்பாடு. அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு கடைசியில் ஆண்டவன் திருவருளை காட்டி, தான் அருளால் பிறந்தவர், அருள் செய்ய பிறந்தவர் என்று நிரூபித்தார் சம்பந்தர். அஞ்சு தொழிலும் பண்ணினார். ஆக்கல், எங்கே ஆக்கல்? திருமருகல்ல இறந்தவனை பிழைக்க வச்சார், மயிலாப்பூர்ல பூம்பாவைய பிழைக்க வச்சார் ஆக்கள், காத்தல் திருவீடி மலையில எல்லாருக்கும் சோறு போட்டு காப்பாத்தினார், அழித்தல் சமணர்களை விரட்டினார், மறைத்தல் கதவை சாத்தினார். எந்த கதவு? மறைக்கதவு, வேதாரண்யம். ஆக்கள், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், அத்தனை பேரையும் மோட்சத்துக்கு அனுப்பிச்சார். ஆண்டவன் மாதிரி அஞ்சு தொழிலும் செய்தவர் திருஞான சம்பந்த பிள்ளையார் என்று கூறி வந்த பெருமக்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி விநாயகப் பெருமான் திருவடிகளை மீண்டும் அழுத்தமாக வணங்கி, இது ஊரா அவருடைய நாள், 21 நாள் விநாயகருக்குரிய திருநாள், வணங்கி எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவனைக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.